இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாதி சிக்கன் 65. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ஈஸியாக செய்யக்கூடிய, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிரியாணி கூடையோ அல்லது சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத நான் சொல்ல போகிறேன். போன்லெஸ் சிக்கன் வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதாவது பெரிய அதை முள்ளுள்ள சிக்கன் வந்து போட்டிங்கன்னா இதுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி போன்லெஸ் சிக்கனை நல்லா சுத்தமாக அலசிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துங்க. 1 இன்ச் அளவுக்கு போதும். ரொம்ப பெருசாக இருந்தால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துங்க. 1 முட்டையோட வெள்ளைக்கரு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் உங்கள் கார தேவைக்கு போட்டுங்க. சில்லி சிக்கன் 65 மசாலா தூள் இருந்துச்சுன்னா அது 1 டீஸ்பூன் போட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடுங்க. இதோட இப்போ மசாலாலாம் நம்ம போட்டு விரவி வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டிருக்கேன். அதுலேயே உப்பு உங்கள் தேவைக்கு போட்டுங்க. மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தனியா, சோம்புத்தூள், சீரக பவுடர் இது எல்லாமே வந்து 1 டீஸ்பூன் போட்டுங்க. ரொம்ப போட வேண்டாம். மிளகாத்தூளும் உங்கள் கார தேவைக்கு, ஏன்னா மிளகுத்தூளும் நம்ம போடுறோம், மிளகாத்தூளும் போடுறதுனால மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கு மேலேனாலும் உங்கள் காரம், ஏன்னா பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணுவோம் நம்ம பின்னாடி. ஸோ அதனால் நம்ம கார தேவைக்கு போட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா இதோட பெரட்டுற அளவுக்கு, மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன் அதோட போட்டு நல்லா விரவுங்க. கையை வச்சு நல்லா விரவுனதுக்கப்புறம் அது மசாலா வந்து சிக்கனில் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை நல்லா பரட்டி நம்ம ஊற வைக்க போகிறோம். இதோட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையோட வெள்ளைக்கருவையும் இதோட சேர்த்து, மஞ்சக்கரு போட வேண்டாம், வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிங்க. தண்ணியும் அதில் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து முட்டைக்கருவு மட்டும்தான், வெள்ளைக்கரு மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துங்க. மசாலா வந்து இதோட ஒட்டுற மாதிரி இருக்கணும், எல்லாமே ஒன்றா சேர்ந்து பரட்டின மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி கார்ன்ஃப்ளவரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூனோ அல்லது அதுக்கு மேலே கூட, ரொம்ப போட வேண்டாம், 2-3 டேபிள்ஸ்பூனுக்குள்ளே தான் வரும் அது. ஸோ அதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இப்போது ஊற வைக்க போகிறோம். நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இதுவே வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மொதல் நாளே மேரினேட் பண்ணி இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் அதை பொறுக்கி போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம். இப்போது கடாயில் வந்து நான் தேவையான அளவுக்கு, அதாவது சிக்கன் பொறிக்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீஸை வந்து நம்ம ஒன்றா போட்டு பொறித்து அதை தனியாக எடுத்து வைக்க போகிறோம். பொறிக்கிறது வந்து நான் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. நார்மலாக ஓரளவு அது வந்து ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா நம்ம திரும்பவும் வந்து தயிரில் மசாலாவில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம சிக்கனை. ஸோ இந்த அளவுக்கு சிக்கன் பொரிஞ்சால் போதும். ரொம்ப பொரிஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. ஸோ ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லா சிக்கனும் பொறிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அடுத்ததாக நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை சொல்கிறேன். பொரிச்ச சிக்கன் அப்படியே எடுத்து வச்சுருக்குறோம். தயிர் 3/4 கப்பு, கலர் பொடி ஃபுட் கலர், எல்லோ கலரும் ரெட் கலரும் எடுத்துங்க. பச்சை மிளகாவை நீட்டமாக கீறி வச்சுங்க. கருவேப்பிலை 1 கொத்து நிறைய எடுத்துக்கங்க. கொத்தமல்லி உங்கள் தேவைக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த தயிரோட
நம்ம கலர் பொடி, அதாவது கலர் பொடி வேண்டான்றவங்க கொஞ்சம் கண்ணை மூடிங்க, ஏன்னா இதில் வந்து கலர் பொடி போட்டாதான் நல்லா இருக்கும். ஸோ கலர் நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஆகணுன்றதுனால ரெட் கலர் ஒரு அரை டீஸ்பூன், எல்லோ கலர் வந்து அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தயிரோட சேர்த்து. உப்பு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு தேவைப்படாது. சப்போஸ் உங்களுக்கு உப்பு அதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இதோட சேர்த்து கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து ஒரு ரெட் அண்ட் எல்லோ கலர் சேர்ந்ததுனால ஆரஞ்சு கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கங்க. ரொம்ப போட வேண்டாம், ஏற்கனவே அந்த பொரிச்சு வச்சுருக்க எண்ணெயிலேயே 2 டீஸ்பூன் எடுத்து இதில் போட்டுடுங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நீட்டமாக கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் அப்படியே போட்டுடுங்க. இது கொஞ்சம் வெடிக்கும் பச்சை மிளகாய் போட்ட உடனேயும். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அந்த வந்து இதை போடுங்க. போட்டுட்டு பச்சை மிளகாவையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஃப்ரை ஆகிட்டுருக்கும் போதே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிரை வந்து இதோடு சேர்த்துருங்க. இப்போ தயிர் நம்ம ஊற்றின உடனேயும் இந்த சூடோட எண்ணெயில் படும்போது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் மேட்ரு இல்லை, அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கை விடாமல். கொஞ்சம் அது ஓரளவு கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே இதில் போட்டுடுங்க. எல்லா சிக்கனையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா பரட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் சிம்மிலே வச்சு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். அது ரொம்ப ஒரு 5 to 8 minutes அது வந்து குக் ஆகிடும். ஸோ இது எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கடைசியாக நம்ம கொத்தமல்லியை தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் போட்டிருக்கிறதுனால இதில் நம்ம எலுமிச்சைப்பழம் சேர்க்கலை, தயிர் போட்டிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் நம்ம சந்திப்போம். நன்றி.